தமிழ்நாட்டின் எந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தாலும் முதலில் அடிபடும் வார்த்தை திருமங்கலம் ஃபார்முலா தான். தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் மீண்டும் ட்ரெண்டுக்கு வந்திருக்கிறது திருமங்கலம் ஃபார்முலா என்கிற வார்த்தை. கடந்த கால சாதனைகள், எதிர்கட்சி மீது தாக்குதல், தேர்தல் வாக்குறுதி ஆகியவற்றோடு ஓட்டுக்கு பணம் தருவது ஒன்றும் தமிழ்நாடு அரசியல் களத்திற்கு புதிதா என்றால் இல்லைதான். ஆனால் அனைத்து வாக்காளர்களுக்கும் பணம் முதல் சீதனம் வரை பகிரங்கமாக கொடுத்து ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்த தேர்தல் என்றால் அது 2009 நடந்த திருமங்கலம் இடைத்தேர்தல் தான். அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏ வீர இளவரசன் உயிரிழக்க திருமங்கலம் தொகுதிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இழந்த தொகுதியை மீட்க முடிவெடுத்து திமுகவின் சார்பில் லதா அதியமான் என்பவரை களமிறக்கி அவரை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பை அழகிரியின் வசம் ஒப்படைத்தார் கலைஞர். திருமங்கலம் பெரிய தொகுதி என்பதால் ஒரு வார்டுக்கு ஒரு பிரதிநிதி என பொறுப்பாளர்களை நியமித்தார் அழகிரி. ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் தனித்தனி வாக்காளர் பட்டியல் தரப்பட்டு வார்டுக்கு வார்டு திமுக வாக்காளர்கள் யார், அதிமுக வாக்காளர்கள் யார், வெளியூர்களில் இருக்கும் வாக்காளர்கள் யார் என தனித்தனியாக லிஸ்ட் போடப்பட்டது. ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு அமைச்சர் என ஒவ்வொரு நாளும் திருமங்கலம் தொகுதியில் முகாமிட்டனர் அமைச்சர் குழுவினர். ஒவ்வொரு வீடாக சென்று பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது. இதற்காக வெளியூர்களில் இருந்து திமுகவினர் அழைக்கப்பட்டு வந்ததாகவும் விமர்சிக்கப்பட்டது. கட்சி பாகுபாடின்றி ஒவ்வொரு வாக்காளருக்கும் 500 முதல் 1000 வரை பணம் கொடுக்கப்பட்டது. பணம் வாங்கியவர்கள் யார், வாங்காதவர்கள் யார், பணத்தை நிராகரித்தவர்கள் யார் என அனைத்து தகவல்களும் சேகரிக்கப்பட்டன. வாக்குகளை உறுதி செய்ய ஒவ்வொரு திமுக பொறுப்பாளர்களும் வாக்காளர்களின் வீட்டுக்கு நேரில் சென்றனர். வெளியூர்களில் வசித்தவர்கள் வாக்களிக்க வந்து செல்ல சிறப்பு வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது. குடும்ப விசேஷத்தை செய்ய வசதி இல்லாமல் இருக்கும் குடும்பங்களுக்கு பணம் கொடுத்து குடும்ப விசேஷம் என்னும் பெயரில் கிடா விருந்து வைக்கும் சம்பவங்களும் அரங்கேறின. சாப்பிட்டு விட்டு செல்வோருக்கு தாம்பூல கவர்களில் பணமும் கொடுக்கப்பட்டது. வாக்கு சேகரிக்கும் போது அன்பளிப்பு, ஆரத்தி எடுக்கும் பெண்களின் தட்டில் 500, 1000, வீடுகளுக்கு புது பாத்திரங்கள், இளைஞர்களுக்கு கிரிக்கெட் பேட், கேரம் போர்டு என தொகுதி முழுக்க பணம் புரள்கிறது என செய்திகள் பரவின. இது மட்டுமின்றி தேர்தலுக்கு பிறகு பெண்கள் சுய உதவிக் குழுக்களின் மூலம் வங்கிக் கடன் வாங்கித் தருவதாகவும் உறுதியளிக்கப்பட்டது. ஆளுங்கட்சி பணம் கொடுப்பதை விமர்சித்தாலும் அதை வாங்கிக் கொண்டு தங்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என ஜெயலலிதாவும் வைகோவும் பேசினர். ஒரு படி உச்சம் தொட்ட விஜயகாந்த், நான் வந்ததால் தான் இவ்வளவு பணம் கொடுக்கப்படுகிறது, அதை வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் எனக்கு வாக்களியுங்கள் என்று பேசினார். மூக்க அழகிரி போட்ட பிளான் கச்சிதமாக அரங்கேறியது. தேர்தல் நாளன்று சிறப்பு கண்காணிப்பாளர்களும் நியமிக்கப்பட்டன. யார் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள், யார் செலுத்தவில்லை என சரிபார்க்கப்பட்டு அனைத்து வாக்குகளும் பதிவாகுமாறு பார்த்துக் கொள்ளப்பட்டது. நடக்க முடியாதவர்களையும் வயதானவர்களையும் அழைத்து வர வசதி செய்யப்பட்டது. ஏனெனில் ஒரு வாக்கை கூட இழக்க அழகிரி விரும்பவில்லை. வாக்களித்து சென்றவர்களுக்கு அருகில் உள்ள கடைகளில் பிரியாணி, கேக், பலகாரங்கள் தாராளமாக வழங்கப்பட்டன. தேர்தல் முடிந்து முடிவுகள் வந்தன. சொல்லி அடித்தது போல் 80 விழுக்காடு வாக்குகள் பதிவானதோடு 39,266 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் திமுக வேட்பாளர் லதா அதியமா. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை அரசியல் களத்தில் அழிக்க முடியாத கரையாக, ட்ரேட்மார்க்காக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது திருமங்கலம் ஃபார்முலா.